நம்ம என்ன பார்க்க போறோம்னா, போன வீடியோல நான் சொல்லி இருந்தேன் ஸ்டுடி எலிமினேட் ஆனது எப்படின்னு. இப்ப வந்து படைசில பாத்தீங்கன்னா, நம்ம அபிராமி, தாமரைச்செல்வி அண்ட் நிருப் இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, சோ அந்த டைம்ல வந்து போன ரவுண்ட்லயே அபிராமிக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம், நம்ம தாமரை ஹெல்ப் பண்ணல. சோ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா, அபிராமி கிட்ட ரெண்டே போட்டோ தான் இருந்தது, தாமரைச்செல்வி கிட்டயும் அதிகமா இருந்து நிருப் கிட்டயும் அதிகமா இருந்து. சோ என்ன பண்ணிட்டாங்க, போய் அபிராமி எடுத்து போட்டோ எடுத்து பேண்ட் உள்ள ஒழிச்சு வச்சுட்டு போய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ டிஃபெண்ட் பண்ணா ஜெயிக்க முடியாதுன்னு, ஏன்னா அவங்ககிட்டதான் கம்மியா இருக்கு. சோ அட்டாக் பண்ண போகும்போது என்ன பண்ணாங்க, நிருப் வந்து பாலாவோட போட்டோவை தான் உடைச்சாரு. என்ன பண்ணிட்டாங்க, அபிராமி போய் நிருப்போட போடியை உடைச்சிட்டாங்க. ஒரு இதுல ஒரு ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, எடுக்க போகும்போது நிருப்பு நெஞ்சிலேயே குத்திட்டாரு தான் சொல்லணும். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நிருப்போட போர்டை உடைச்சிட்டாங்க. சோ நீங்க என்ன சொன்னீங்க, நான் இந்த பிளேட்டை உடைச்ச ஸ்ட்ராட்டஜினா நான் போர்டை வைக்கிறதும் ஸ்ட்ராட்டஜின்ட்டாங்க அபிராமி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அபிராமி அவங்களால முடிஞ்ச எவ்வளவு எஃபெக்ட் போட்டு தடுக்க முடிஞ்சதெல்லாம் தடுத்தாங்க. போயிட்டு நெருப்பு எல்லாம் கடிச்சாங்க, கடிச்சதுக்கு ரத்தம் எல்லாம் வந்து நெருப்பு பாவம் கத்தி நின்றாரு. அதுக்கப்புறம் அந்த டெட்டாயில் வைக்கும் போதெல்லாம் பட் செம பண்ணா இருந்தது. கடைசியில அவரு இழுப்பு பிடிச்சி அப்படியே தூக்கி ரங்கராட்டம் சுத்துற மாதிரி சுத்தின்னு தாங்க இருந்தாரு அபிராமிய. நீங்க அந்த வீடியோ அந்த ப்ரோமோல பார்த்தவே உங்களுக்கு பல விஷயம் தெரிஞ்சிருக்கும். சோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. கடைசியில இவங்க மூணு பேர் ஒன்னா சேர்ந்து நிருப்ப வீழ்த்திருக்கலாம், பட் தாமரை என் பக்கம் வரலையே, நான் ஏன் வரணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சோ ஃபைனல்ல வரும்போதுதான் தாமரைக்கு தெரியும் ஏன் இப்படி சொன்னோன்னு ஃபீல் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். கடைசியில அபிராமி அவங்களால எவ்வளவு எஃபெக்ட் பண்ண முடியுமோ போட்டாங்க, பட் நிருப்பு இதை குறைச்சிருக்கலாம், கொஞ்சம் ஃபேர் பிளேவா விளையாடி இருக்கலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா, போனவாறுதான் நம்ம சிம்பு சார் வந்து பாலாக்கு ஒரு இதுவா சொன்னாரு, பொறுமையா விளையாடி இருக்கலாம், இந்த மாதிரி பண்ணிருக்கலாம். பட் நிருப்பு வந்து அவரோட ஸ்ட்ராட்டஜின்ட்டு அவருக்கு ஏத்த மாதிரி விளையாடுவார்ல. சோ கடைசியில பாத்தீங்கன்னா, அபிராமி வந்து அந்த போர்டு உடைச்சும் பைனல்ல இருந்தா சொல்லலாம், ஏன்னா அந்த போர்டு உடைச்சு கீழே வந்தாலும் அந்த போர்டுல ரெண்டு போட்டோ ஒட்டிட்டு இருந்தது, பட் அபிராமி போர்டுல ஒரு போட்டோவும் இல்ல. கடைசியில அபிராமி டிஸ்குவாலிஃபை ஆயிட்டு நிருப் செகண்ட் லெவல் போயிட்டாரு. சோ அடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்த வீடியோல சொல்றேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.